ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரெண்டிங் 360. யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான தேசிய சின்னங்கள் இருக்குங்க. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய சின்னங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியுமா? அது ஏன் தேசிய சின்னமாக தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். புலி ஏன் தேசிய விலங்காக இருக்குதுன்னு தெரியுமா? புலியோட அழகான தோற்றமும் அதோட வலிமையும் அதே போல் அதோட உருமல் சத்தம் இது எல்லாமே வச்சு தான் புலியை வந்து இந்தியாவோட தேசிய விலங்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட எண்ணிக்கை இந்தியாவில் குறைந்த அளவாக இருக்கிறதுனால இதனை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் புலிகளை இந்தியாவின் தேசிய விலங்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. மயில் ஏன் தேசிய பறவையாக இருக்கிறதுன்னு தெரியுமா? நம்ம இந்திய நாடு மாறுபட்ட மற்றும் வெவ்வேறு கலாச்சாரங்களில் கொண்டிருக்குதுங்க. அதுபோல் பல வண்ணங்கள் நிறைந்த நாடு அப்படின்னு நம்ம நாட்டை சொல்லலாம். அதுபோல் தான் மயிலும் பல வண்ணங்களை கொண்டு அழகான மற்றும் வசீகரமான பறவையாக இருக்குது. பறவைகளிலே மயில் கம்பீரமான பறவைங்க. இது தெளிவான வண்ணங்களோட ஒற்றுமையை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் மயில் இந்திய துணைக்கண்டத்தின் அனைத்து பகுதிகளிலையுமே இருக்குங்க. இதன் காரணமாக தான் மயில் இந்தியாவோட தேசிய பறவை அப்படின்னு சொல்லப்படுது. மாம்பழம் ஏன் தேசிய பழமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? முக்கணியில் முதல் கனி மாம்பழம். இது நம்ம இந்திய நாட்டின் தேசிய பழமாக இருக்குதுங்க. மாம்பழம் பெரும்பாலும் இந்தியாவில் தான் அதிகமாக விளையுது. மாம்பழம் தோன்றிய இடம் இந்தியா அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் பழங்களோட ராஜா. இதனால தான் மாம்பழம் தேசிய பழமாக இருக்குது. ஆலமரம் ஏன் தேசிய மரமாக இருக்குதுன்னு தெரியுமா? ஆலமரம் பல மருத்துவ குணங்களை கொண்டிருக்குதுங்க. ஆலமரத்தை கல்ப விருட்சா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம விருப்பங்களை பூர்த்தி செய்யும் மரம் அப்படின்னு கூறப்படுது. ஆலமரம் பல காலமாக உயிரினங்களோட வாழ்விடமாக இருக்குதுங்க. அதுபோல் ஆலமரத்தின் கிளைகளை விழுதுகள் தாங்கி இருக்கிறதால நாட்டோட ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக இது விளங்கும். இதனால தான் ஆலமரத்தை தேசிய மரமாக சொல்கிறாங்க. தாமரை ஏன் தேசிய மலராக இருக்குதுன்னு தெரியுமா? தாமரை நீர்வாழ் மூலிகைங்க. இந்த தாமரை மலர் சமஸ்கிருதத்தில் பத்மா அப்படின்னு அழைக்கப்படுது. இந்திய கலாச்சாரத்தில் புனிதமான மலர் அப்படிங்கிற பெருமையை தாமரை மலர் பெற்றிருக்குது. தாமரை மலரை ஆன்மீகத்துடனும் தூய்மையுடனும் தொடர்பு படுத்துவதால் இது தேசிய மலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. கங்கை நதி ஏன் தேசிய நதின்னு தெரியுமா? இந்தியாவில் தேசிய நதி கங்கைங்க. கங்கை நதியை ஒரு ரகசிய நதி அப்படின்னு சொல்லலாம். புண்ணிய நதிகளில் கங்கை நதி முதலிடத்தை பிடிச்சிருக்குது. மேலும் கங்கை நதி இந்திய வரலாற்றில் பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்த நதியாக இருக்குதுங்க. இதன் காரணமாக தான் தேசிய நதியாக இது கருதப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.